வணக்கம் நண்பர்களே, இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல். இன்னைக்கு நாம செய்திகள்ல அதிகம் கேட்கிற ஒரு சொல் ஆக்சிஜன். தமிழ்ல இத உயிர் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. வலி அப்படின்னா காத்து அப்படின்னு அர்த்தம். மனிதன் மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களும் சுவாசிச்சு உயிர் வாழ காரணமா இருக்கிற ஆக்சிஜனை வெளிவிட மரங்கள் முக்கிய காரணமா இருக்கு. இதுக்கு நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்தை கட்டிப்பிடிச்சு அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மரங்கள் இல்லைன்னா நாம இல்லை. நாம சுவாசிக்கிற காத்துல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% மற்ற காத்தும் கலந்திருக்கு. காத்துல இருக்கிற 21% ஆக்சிஜனை நுரையீரல் பிரிச்சு எடுத்து ரத்தத்து கூட கலக்குது. ஆக்சிஜன் கலந்த ரத்தம் உடல் முழுக்க பரவி நம்மளை உயிரோட வச்சிருக்கு. ஆக்சிஜன் தனியா எரியாது, ஆனா ஆக்சிஜன் இல்லாம எதுவுமே எரியாது. எந்த ஒரு பொருளும் எரிய ஆக்சிஜன் அவசியம். நைட்ரஜனை விடவும் ஆக்சிஜன் தண்ணியில 2 மடங்கு அதிகமா கலக்கும். அதனாலதான் நீர்ல இருக்கிற மீன்களும் மற்ற உயிரினங்களும் உயிர் வாழ முடியுது. உலகம் பூரா நிரம்பி இருக்கிற காத்துல உயிர் வாழ தேவையான காத்து நிரம்பி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு பெயர் வச்சவர் ஜோசப் பிரீஸ்லி. இந்த ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கறதுல மரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. நாம சின்ன வயசுல படிச்சிருப்போம், மரங்கள் ஒளிச்சேர்க்கையப்ப தனக்கு தேவையான ஸ்டார்ச் அல்லது குளுக்கோஸை தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி இது மூணையும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஆக்சிஜனை வெளிவிடும். ஒரு மரம் வருஷத்துக்கு 100 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுது. உலகம் பூரா இருக்கிற மரங்கள் வெளிவிடுற ஆக்சிஜன் தான் இன்னைக்கு நாம உயிர் வாழறதுக்கு ஆதாரமா இருக்கு. நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்களால முடிஞ்ச அளவுக்கு மரம் நடுங்க. அதை நடுறதோடு மட்டும் இல்லாம அந்த மரம் வேர் பிடிச்சு வளர்ற வரைக்கும் அதை பாதுகாத்தா அதுக்கு கைமாறா உங்களுடைய பல தலைமுறைகளை அந்த மரம் பாதுகாக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம இந்த வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.